புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. விடியும் என்று விண்ணை நம்பு, முடியும் என்று உன்னை நம்பு. உனக்கான வெற்றி பாதையை உன்னை தவிர வேறு யாராலும் அமைக்க இயலாது. அந்த வெற்றி பாதையை நீங்கள் அமைப்பதற்கான வழிமுறைகளை உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444-459-9595. வணக்கம் சார். வணக்கம். உலகமெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி அமைக்கின்றேன். சார், ஒரு நபர் தொழில பாத்தீங்கன்னாக்க மிகப்பெரிய வெற்றி கொடி வந்து அவருக்கு வந்து நாட்டி பறக்குது சார். ஆனா சிறிது காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க அவனுடைய வெற்றி அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா சரிந்து மிகப்பெரிய அதுல பாதாளத்துல வந்து அவர் வந்து விழுந்துடுறாரு. இதை நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில பாத்திருக்கோம். ஆனா வீழ்ந்த அந்த தொழில் மீண்டும் தலை தூக்குமா? அந்த வீழ்ந்த அந்த தொழில் மீண்டும் தலை தூக்குமானா அந்த ஜாதக அமைப்பிலேயே அந்த யோக பலன்களும் ஒரு மைனஸான ஒரு அமைப்பும் மண்டி கிடக்கணுமா? வீழ்ந்தவர்கள் மீண்டு திரும்புவதுங்கிறது ஒரு 100-1, 1000-1 அந்த மாதிரி தானுங்க. அந்த அமைப்பில் பார்க்கும் பொழுது ஒரு பெண்மணி அவர்கள் தன்னுடைய 2 மழலை செல்வங்களை அழைத்து என்னுடைய கரூர் அலுவலகத்துக்கு கடந்த ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னால் வந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய ஜாதகத்தையும் தன்னுடைய கணவர் ஜாதகத்தையும் தன்னுடைய 2 மகள்கள் அதாவது 2 குழந்தையினுடைய ஜாதகத்தையும் பார்க்கிறார். பரந்து விரிந்த தொழிலுக்கு அதிபதியானவர் தான் அந்த கணவர். அந்த ஜாதகத்தை பார்க்கிறேன், அவர் பிறந்திருப்பது மீன லக்னத்திலே பிறந்திருந்தார். மீன லக்னத்திலே லக்னத்திலே குரு ஆச்சிபிடத்திலே சுக்கரன் அதே ஸ்தானத்திலே உச்சபலத்திலே இருந்ததை பார்த்தேன். அப்பொழுது ராசி மேஷராசி. நடைமுறையிலே இவருக்கு கிட்டத்தட்ட வயது ஒரு 50 வயது கடந்திருப்பவர்னு வைத்துக் கொள்ளுங்களேன். அவருக்கு நடைமுறையிலே இப்பொழுது குரு மகாதிசை நடைமுறையில். குரு திசையிலே அவருக்கு இப்பொழுது சுக்கர புத்தி வருகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்று 11 மாதம் இருக்கிறது. அதற்கு முந்தின புத்தினா கேது புத்தி இப்போ நடைமுறையில் இருக்கு. குரு திசையில் பார்க்கிறேன், தொழில் ரீதியாக அமைப்புகள்லாம் 1 படிக்கு 40 படி உயர்ந்திருக்கிறார் உங்கள் கணவன். தொழில் ரீதியாக எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், அந்த காட்டனை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது மேலை நாடுகளுக்கு. அந்த தாயினுடைய அந்த மனைவியினுடைய இடத்துல அதாவது தன்னுடைய கணவன் ஜாதகத்தை காட்டும் பொழுது எல்லாம் ஓகேம்மா. அடுத்தது வருகிறது மிகப்பெரிய ஒரு பாவியினுடைய புத்தி. குரு திசையில் அதாவது தேவகுரு திசையில் அசுரகுருடைய புத்தி சங்கமம் ஆகிறது. அப்பொழுது பொருளாதார வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு இடத்துல அடைய வேண்டும் என்பது விதிப்பயன் இருக்கிறது. மிகப்பெரிய லாஸ் புக் பண்ணிடுவீங்க. அப்போ யார் பேரில் ஷேர் அதிகமாக இருக்குன்னா கிட்டத்தட்ட 80% பக்கம் என் பேரில் தான் சார் இருக்குது. எங்களுடைய கணவர் பிரஷர் 20% தான் இருக்குது. அப்படியே எது எப்படியாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்திலும் சரி உங்கள் கணவர் ஜாதகத்தில் வீழ்ச்சியை தொட வேண்டும் என்பது விதிப்பயன். அப்போ முடிஞ்ச அளவுக்கு ஆர்டர்ஸ் எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கோங்க. இன்னொரு 11 மந்த் இருக்கு, அப்படிலாம் குறைக்க முடியாது சார். நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு, நல்ல லாபகரமாக தொழில் போயிட்டுருக்குன்றாங்க. இல்லைம்மா, இந்த ஜாதகத்துக்கு மீன லக்னத்துக்கு லக்னத்தில் குரு லக்னத்தில் சுக்கரன் 2ம் இடத்தை நம்ம கை வைக்கும்போது அந்த 2ம் இடத்திற்கு விரையாதிபதியாக அந்த குரு வருவார். 2ம் இடத்திற்கு 2 மாறங்கள் சங்கமாயிடும் இந்த சுக்கரன். அப்பொழுது பொருளாதாரத்தை மாரகம் செய்ய வேண்டும், அப்போ வீழ்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் விதிப்பெயர். அவர்களை சொன்ன உடனே மனக்கசப்பு இருந்தது. ஏன்னா உச்சத்தில் இருக்கிறதுனால ஏற்றுக்க முடியல அவங்களால. சரி, என்னை விட்டுட்டு போய் கிட்டத்தட்ட அந்த 11 மாசத்தில் நிறைய பட்டி தொட்டி குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர்கள் எல்லாம் அணுகி இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த மாதிரி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு, மிக அந்த லாஸ்லாம் கிடையாது. அடுத்து குரு திசையில் சுக்கர புத்தி இன்னும் 1000 மடங்கு உயர்வீர்கள்லாம் பல ஜோதிடர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு ஆத்மத்திற்கு எப்படி இவர் மட்டும் இப்படி சொல்லியிருக்கிறார் அது அவங்களுக்கு புரியவில்லை. அந்த காலம் தானும் அவர்களுக்கு ஊட்டும் உணர்த்தும். அப்போ அந்த அடிப்படையில் அவர்கள் வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா நகை நட்டு அவர்கள் இருக்கக்கூடிய கார் பென்ஸ் கார் இந்த விலை உயர்ந்த கார்கள் விலை உயர்ந்த நகை நட்டுகள்லாம் போட்டு அவர்களுடைய ஆட்களை பார்த்துத்தான் அவர்கள் ஜாதகம் சொன்னார்களே, அடிக்கட்டினுடைய தன்மையை பார்க்காம அவர்கள் சொல்லிவிட்டார்கள். இதைத்தான் நாம் சொல்ல முடியும். கடந்த அதற்கு பிறகு அந்த 11 மாதம் கடந்து ஓராண்டுகள் கழித்து மீண்டும் அந்த பெண்மணி அவர்கள் தன்னுடைய கணவனை அழைத்து, கணவருக்கு ஜோதிடத்தில் நம்பிக்கை இல்லாதவர் அன்றைய காலச்சூழலில், அந்த பெண்மணி அவர்கள் கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்க்க வரும்போது சொல்லியிருந்தார்கள். அந்த 11 மாதம் கடந்து 1 வருடம் கடந்து என்னை பார்க்க வருகிறார். கணவனை அழைத்து பார்க்கிறேன், எடுத்த எடுப்பில் எனக்கு யார் என்று தெரியவில்லை. இதே கணக்கை தான் சொன்னேன், மிகப்பெரிய லாஸை நீங்கள் புக் பண்ணியிருக்கணும், அந்த சுக்கர புத்தி இப்போ என்ட்ரி ஆயிடுச்சு. என்ன
இன்னைக்கு அதே வார்த்தை தான் சொன்னீங்க. உங்களை நம்பாம பல விதமான ஜோதிடர்களை அணுகி பார்த்தேன், எல்லாருமே அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு தான் சொன்னாங்களே, வெளியே யாருமே வர்றதுக்கு முன்னாடி சொல்லலை, வந்த பிறகுதான் இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்றேன். அப்போ ஒரு ஜாதகத்துல லக்னத்துல மீன லக்னம், மீன லக்னத்திற்கு திருதிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய முதல் தர பாவி யாருன்னு கேட்டா சுக்கரனே. அப்ப பத்தாம் இடம் தான் ஜீவனஸ்தானம். ஜீவனஸ்தானத்திற்கு ஆறு கூடிய சத்ரு ரோகரோணாதிபதி யாருன்னு பார்த்தாலே இதே சுக்கராச்சாரியம். ஏன்னா பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் தனுசு மடையாக வரும். ஆறாம் இடம் என்பது சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு கடங்கார ஸ்தானாதிபதியே. அந்த பத்தாம் இடத்துக்கு பதினோராம் என்று இடம் என்று சொல்லக்கூடிய லாபமே ஒரு மாரகமாக வரும். அதே போன்று லக்னத்திற்கு இரண்டாம் இடம் தனம், இவர் சம்பாதித்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வந்து செலுத்த முடியுமா பார்க்கும் பொழுது, இந்த இரண்டாம் இடத்திற்கு 2-7 என்று சொல்லக்கூடிய மாரகாதிபதி சுக்கரனும், இரண்டாம் இடத்திற்கு பாக்கிய விரையாதிபதி என்றால் பாக்கியம் அங்கு அடிபட்டு போகும். ஏன்னா பாவியோட அந்த சுக்கரனோட கூடும்போது அப்ப இரண்டும் சஷ்டாங்க கிரகங்கள் ஒன்று கூடி இருக்கும் பொழுது அசரகுரு தேவகுரு கூடி இருக்கும் மிகப்பெரிய ஒரு நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இழப்பீடு செஞ்சாரம்மா. சரிங்க சார், இப்போ வந்து குடும்ப தலைவருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜாதக அமைப்பு இருக்கு, ஆனா அவங்களுடைய பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னாக்க சுக்கரதேசம் அடிக்குதுன்னே வச்சுப்போமே, நல்ல சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம் அவங்களுக்கு வந்து இருக்கும் போது இவருடைய பிரச்சனை இவங்களால வந்து சால்வ் பண்ண முடியுமா? நீங்க தானே சொன்னீங்க, அந்த குழந்தைகள் ஜாதகத்துல சுக்கரனுடைய திசை நடக்குது, சுக போகங்களை அனுபவிக்கணும். இந்த குழந்தைகள் மாட மாளிகை கூட கோபுரத்துல சப்பரமஞ்ச ஊஞ்சல்ல கூட படுத்து உறங்கலாம். ஆனால் இந்த லக்னத்திற்கு குழந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து 9-ஆம் இடம் தான் தகப்பன். தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அந்த சுக்கரன் வீழ்ச்சியாகத்தான் வறுமை ஒளி உயர்வாக வராது. அப்போ இங்க வீழ்ச்சி என்பது மனைவி ஜாதத்திலும் தழுவப்பட்டிருக்கிறது, கணவன் ஜாதத்திலும் தழுவப்பட்டிருக்கிறது. குழந்தைகள் நல்லா படிக்கலாம், நல்லா சுகமா இருக்கலாம், பட்டு மஞ்சள் எல்லா இதிலும் உறங்கலாம், நல்ல நிம்மதியா கார்ல போகலாம் பவனலாம். ஆனால் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு செல்வந்தர் வீட்டில் சில நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய்களை இழப்பீடுகள் செய்யும் பொழுது அந்த குடும்பம் வந்து ஸ்தம்பித்து போகலாம். அந்த காலச்சூழல் வேண்டாம், இந்த 3 ஆண்டுகள் மிகப்பெரிய ஒரு தெளிவில் இருக்கணும்னு தான் சொன்னேன். ஆனால் அந்த 3 ஆண்டுகளில் அடிக்கிற இடத்தில் அடித்தால் அம்மியும் நகரம் என்று சொன்னாங்க. படிப்படியாக அந்த நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் இழந்து அடுத்து பாருங்கள், இன்னும் 2 வருடங்கள் இவர் கடக்க வேண்டிய பாதை, மொத்தம் 3 வருடம். குரு திசையில சுக்கரபத்தி 1 ஆண்டுகள் கடந்துதான் என்னை பார்க்க வருகிறார், மீண்டும் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகள்ல இன்னும் லாஸ் தான் புக் பண்ணுவாங்க. அப்ப எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கவில்லை, கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய்க்கு மேல லாஸ் தான். ஒரு நபர் உங்ககிட்ட ஜாதகம் பார்க்க வராங்க, நீங்க என்ன பண்றீங்க? அடுத்த 10 மாசத்துக்குள்ள உங்களுக்கு வந்து நேரம் சரியில்லாம போயிடும், அதை நீங்க கொஞ்சம் உஷாரா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. இவர் என்ன பண்றாருனாக்க, அவருடைய சொத்து கோடிக்கணக்கான சொத்து இருக்குன்னு வச்சுப்போமே, அதை வந்து தன்னுடைய பெண்டாட்டி பிள்ளைகள் பேர்ல வந்து அப்படியே டிரான்ஸ்பர் பண்ணிடுறாரு. இவர் பேர்ல வந்து எந்த பெரிய சொத்தும் இல்லாத மாதிரி பாத்துக்கிறாரு. தொழில் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போறாரு. இப்போ அவங்களுடைய பேலன்ஸ் அப்படியே காப்பாத்திக்க முடியுமா? அதாவதுமா, நீங்க சொன்னது மாதிரிமா நிறைய நேர்கிட்ட இந்த ஒரு 11 மாசத்துல ஒரு இழப்பீட சந்திப்பீங்க, இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து 3 ஆண்டுகள் கழித்து இழப்பீடுகளை சந்திப்பீங்க. அதே மாதிரி 2 ஆண்டுகள் கழித்து 3 ஆண்டுகள் மிகப்பெரிய லாபத்தினுடைய உச்சாணியிலையும் வருவீங்கன்னு சொல்லி பிளஸ் ஆர் மைனஸ் ரெண்டையுமே நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் சொன்னது போல சென்னையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்டர்ஸ் என்னிடத்துல கடந்த ஒரு 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் என்னிடத்துல பரிச்சயம் உண்டு. நிறைய தொலைக்காட்சியில் என்னுடைய நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துருக்கிறார். அந்த பில்டர்ஸ் நான் என்ன சொல்கிறேனோ அது அவருக்கு வேத வாக்கு. நிறைய பல கோடி ரூபாய் என்னால் சம்பாதிக்கவில்லை, நான் ஒரு வழிகாட்டி தான். சட்டியில் என்ன இருக்கோ அதான் ஆப்பையில் வரும். அவருடைய ஜாதகத்தில் விதிப்பயன் இருந்தது நான் ஊட்டினேன் உணர்த்தினேன், அவ்வளவுதான ஒழிய. இறைவனே வந்து வழிகாட்டிகளுடைய ரூபத்துல தானே சார் வந்து பேசுறாரு மக்கள் கிட்ட. தீதும் நன்றும் பிறதர வரா. இறைவனே வந்தாலும் அவருக்கு சுபிட்சம் அடையணும்னு அங்கே விதிப்பயன் இருந்தால் மட்டும்தான் சுபிட்சத்தை அடைய முடியும். அந்த அடிப்படையில் அந்த பில்டர்ஸ் என்ன இடத்துல பார்க்கும்போது நல்ல லாபகரமா போயிட்டு இருக்கு. இப்போ 1 வருஷத்துக்கு 1 முறை என்னை பார்க்க வருவார். இந்த காலச்சல் இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் போனேன். அதே மாதிரி கணக்கிட்ட கடந்த ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் என்னை பார்க்க வரும்போது, ஐயா வரக்கூடிய இன்னும் 2 வருஷத்துக்கு மிகப்பெரிய ஒரு சரிவை நீங்கள் சந்திக்கணும்னு விதிப்பயன் இருக்கு. அந்த சரிவை நீங்கள் சந்திக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், என்ன பரிகாரம் பண்ணணும்? காலமே பரிகாரம் உங்களுக்கு. நிலைப்பாடுகள் இருந்தால் நானே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். ஆனால் இந்த ஜாதகத்திற்கு நீங்கள் தொழில் அப்படியே ஸ்டாப் பண்ணணும். என்ன சார், ஏகப்பட்ட கோடிக்கணக்கான இதெல்லாம் நான் இது பண்ணியிருக்கேன், இன்னும் அடுத்தடுத்து என்ன வந்துகிட்டே இருக்கு, என்னால் பார்க்கவே முடியல. நிறைய ஒரு இன்ஜினியர்ஸை வச்செல்லாம் நான் பார்த்துட்ருக்கேன், என்னுடைய இதெல்லாம் நான் மாற்றி கொடுக்குறேன். எதுவாக இருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துக்கு இங்கே குவைட்டாக 2.5 வருஷத்துக்கு இருந்துட்டீங்கன்னா மிகப்பெரிய லாஸை வந்து நீங்கள் இது பண்ணாமல் இருப்பீங்க. நீங்கள் லாபத்தை புக் பண்ணலாம் பரவாயில்ல, மிகப்பெரிய லாஸை. சரி நான் சொல்கிறதான்னு சொல்லிவிட்டு அவர் வேத வாக்காக எடுத்து இருக்கிற அட்ரஸ்லாம் என்ன பண்ணார், வேற ஒருத்தர்கிட்ட கைமாற்றி விட்டார். குறிப்பிட்ட பர்சன்டேஜ் காரணமாக கைமாற்றிட்டார். அப்போ மிகப்பெரிய சரிவை அவர் சந்திக்கிறாரும்மா. அப்போ அது என்ன பிரச்சனைன்றது கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி எப்படி இருந்ததுலாம் தெரியும். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவர் அதற்கு பிறகு அவருக்கு ஆர்டர்ஸ் நிறைய வருது, இத்தனை கோடி ரூபா எனக்கு லாபம் வருது, சொற்ப கோடியில் தான் நான் போகுது அப்படிங்கிறாரு. வருத்தப்படாதீங்க, காலம் பதில் சொல்லும்.
அதே போன்ற பாருங்களேன், ஒரு 10-11 மாசம் 20-12 மாசம் கடக்கும் போது அவர்களுக்கு ஒரு இழப்பீடு வர்றத எல்லாத்தையும் பாரு. இவரு தான் லாபத்தை வந்து அவர் மாத்தி விட்டுருக்காரல்ல, இவருக்கு தேவையானது கமிஷன் தானே. அப்போ அந்த 2 ஆண்டுகள்ல அவர் எடுத்த ஆர்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு லாபகரமா இருந்தது, அவ்வளவு பெரிய மைனஸ்ல அவர் கொண்டு போய் விட்டதை கண் கூட பார்த்தார். ஆகா, இறைவனை போல் நீ வழிகாட்டினீர்கள் ஐயா, நீ மிகப்பெரிய எனக்கு சந்தோஷம்னு சொல்லிட்டு அவர் ஏகப்பட்ட எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தார். அந்த கிஃப்ட் அவரு கொடுக்கறதுனால என்னுடைய ஜாதகத்தில் அந்த கிஃப்ட் வரணும்னு விதி, நான் அவருக்கு வழிகாட்டணும்னு விதி. இன்னைக்கும் அவர் நல்லா இருக்கிறாரு, இன்னைக்கு நல்ல படிப்படியா நல்ல குரோத்ல இருக்கிறாங்க. அவருடைய விதி பயன் வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜாதக அமைப்புல பாத்தீங்கன்னா அவர் கஷ்டப்படணும்னு இருக்கு இல்லீங்களா, ஆனா அவர் ரொம்ப சேஃபா தன்னுடைய புல் ப்ராப்பர்ட்டி பணம் எல்லாத்தையும் சேஃபா ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வர பணத்துல தானே அவருக்கு வந்து கஷ்டம் வந்து, இது ஒண்ணு பெரிய பாதிப்பா இருக்காது. அவருக்கு தான் அந்த லாஸ் புக் ஆகணும்னு விதி, அந்த லாஸையும் அங்கேயே கவர் பண்ணணும்னு விதி. அதாவது 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 பட்டறிவுன்றது ஒண்ணு இருக்குல்லம்மா, அனுபவ அறிவுங்கிறது ஒண்ணு, கேள்வி ஞானம்னு ஒண்ணுது, இல்ல தானா அனுபவிச்சு பாக்குறதுங்கிற ஒண்ணு. அதாவது நெருப்பு சுடுங்கான்னு சொல்றது ஒரு வகை, இல்ல நான் அதை அனுபவிச்சு தான் பார்ப்பேங்கிறது அவருடைய விதி பயன். எந்த ரூபத்திலையும் மாற்ற முடியாது. அவர் அனுபவிக்காம நான் சொல்றக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்பி இன்னைக்கு வெற்றி வாகை சூடுவாருங்கிறது அங்க எழுதி இருக்குமா, நான் சொன்னதுனால இல்ல. யாரோ ஒருத்தர் அவருடைய ஜாதகத்துக்கு குறுக்க வந்து படுத்து இந்த மாதிரி இப்படி இருக்கையா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த பிளஸும் அங்கேயே எழுதப்பட்டது மைனஸ், என்னாலதான் இவர் உயர்ந்தார் என்னாலதான் தாழ்ந்தாருங்கிறது இல்லம்மா. அதைத்தான் நிகழ்ச்சி தொகுப்புல தீதும் நன்றும் பிறர் தர வருவா வாரா, நன்மையும் தீமையும் ஒருத்தரால கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. அவர் எனக்கு ஏகப்பட்ட எனக்கு கிஃப்ட் எனக்கு கொடுத்தாரு, அந்த கிஃப்ட் அவர் கொடுக்கவில்லை. என் ஜாதகத்தில் நான் அடைய வேண்டும் என்பது விதிப்பயனை ஒழிய ஒருத்தரை யாரும் உயர்த்த முடியாதுமா, ஒருத்தரை தாழ்த்த முடியாது. சட்டில் என்ன இருக்கோ அதான் ஆப்பிள் வரும். அந்த அமைப்பு அவர் ஜாதகத்துல மண்டி கிடந்தது, அதை நான் ஊட்டினேன் இன்னொன்று வயதிற்கு வரும்போது எழுதப்படுற ஜாதகம். திருமணம் அப்படிங்கறது ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கையில வந்து முக்கியமான ஒரு விஷயம் இல்லீங்களா, அதை நோக்கி நாங்க பார்க்கும்போது எந்த ஜாதகத்தை அமைப்புல அடிப்படையில நாங்க பாக்கலாம். அதாவது இந்த வயசுக்கு வந்த அந்த ருது ஜாதகம் சொல்றேன் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கே ஒரு 11-12-13 ஏஜ் அட்டன் ஆகுறாங்க அந்த பெண் குழந்தைகள். அப்போ ஆகும் பொழுது அந்த பெண்ணுக்கே அது தெரியறது இல்லம்மா. அப்போ நம்ம எதை பாரு, இல்லாத ஊர்களுக்கு வழியை தேடுறது. பிறப்புன்னு ஒண்ணு இருக்குல்லம்மா, அப்போ அந்த உயிர் அந்த தாயினுடைய கருவறையில் 10 மாதங்கள் இருந்து அந்த சிரசு வெளிப்படும் போது மருத்துவர் கணக்கிட்டு கொடுக்கிறார். இந்த தாய்க்கு வீட்டிலேயே பிரசவம் ஆயிடுது, பார்க்கக்கூடியவர்கள் இந்த கால நேரம் இந்த கடிகார அமைப்புல இந்த நேரத்துல இருக்குன்னு குறிச்சு கொடுக்கறாங்க. அப்போ இதை பார்த்து நம்ம கணக்கிடுறோம். அப்போ தாயினுடைய கருவறையில் போன பிறவியில் சென்றது போக மீதம் இருப்பு தொகை கண்டதுதான் இருப்புன்னு நம்ம எழுதுவோம். அப்போ அந்த சந்தர் போன பிறவியில் சென்ற தொகையை போக மீதம் இருப்பு இந்த பிறவியில். அப்ப போன பிறப்பில் அவங்க பிறப்பு எடுத்து தான் மனித பிறப்பை அடைகிறாங்க. அப்ப ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு படியா படியாக இருந்து புல் பூண்டு தாவர இடம் மரம் செடி கொடி விடங்கிடங்கள் பறவையின ஊர்வனத்தை எல்லாம் எதுவும் பிறப்புகளை எடுத்து தான் கடைசி பிறப்பா தான் மனித பிறப்பு எடுக்கிறாங்க. அந்த மனித பிறப்பை 777 பிறப்புன்றான். ஒரு பிறப்பு இல்ல, 7 பிறப்பு மட்டும் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இதையெல்லாம் சொன்னா நம்ம விடிஞ்சு போயிடும், டிராக்கே மாறி போயிடும். அப்போ அந்த அடிப்படையில அந்த ஜாதகத்துல அந்த பிறப்புனுடைய ஸ்தானத்தை நம்ம எடுத்து பார்க்கணுமே ஒழிய, இல்லாத ஊர்களுக்கு இந்த வயசுக்கு வந்த குறிப்பை வச்சு ஒரு சில மாவட்டத்திலயும் ஒரு சில குக்கிராமத்திலயும் எடுத்து பார்க்கறது இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்வதை போல. தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். சரி, ஜாதகத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும் போது சார், நிறைய பேருடைய திருமணங்கள் பாத்தீங்கன்னா ஜாதகம் என்னதான் பார்த்தாலும் கூட இந்த மாப்பிள்ளைக்கும் பெண்ணுக்கு இடையே ஒரு அந்யோன்யம் அப்படிங்கறது இல்லாமலே போகுது இல்லீங்களா. இன்னும் சொல்ல போனாங்க, திருமணம் முடிந்து ஒரு சில நாட்கள்லயே அவங்களுக்கு வந்து திருமண ரத்தும் கேன்சலும் கூட ஆகுது, டைவர்ஸ் வரைக்கும் போய் நிக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன? இதற்கான காரணங்கிறதுமா 12 லக்னம்மா. 12 லக்னத்துல எல்லா லக்னத்தையும் சொல்றத விட ஒரு லக்னத்தை நம்ம எடுப்போம். அப்போ சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்திற்கு ஒரு பெண்ணுக்கு வயசு கிட்டத்தட்ட 28-29 வயது நிரம்பி இருந்தது. ஒரு தகப்பன் தன் மனைவியை அழைத்து வருகிறார். மகளுக்கு ஜாதகம் பார்க்க எடுத்த உடனே கொடுக்கிறார். கம்ப்யூட்டர்த்தால தான் கொடுத்த எடுப்புல இந்த பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணம் முறிந்து விவாகரத்து நடந்து மீண்டும் 2வது வாழ்க்கைக்கு பார்க்க வந்திருக்கிறீர்கள். என்ன ஐயா எந்த கணக்கு போற இப்படி பார்த்தோன்னு சொல்றீங்கன்னா, அந்த பெண் பிறந்தது சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துல பாருங்க, லக்னத்திற்கு 7 கோடியே கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவனே சனி.
அந்த சனியை பாருங்கள், சத்ரு ரோக ருண வம்பு வடக்கு. சத்ரு ரோக ருண வம்புகளுக்குனா கடன்கார வம்பு தும்பு வடக்கு ஸ்தானாதிபதி அந்த சனி ஏழாம் இடம், மனைவி கணவன் ஸ்தானாதிபதி வந்துடும், ஹஸ்பண்டினுடைய ஸ்தானம். அப்போ அந்த லைஃப் பார்ட்னர் வந்து இந்த ரெண்டுக்கும், அந்த சூரியனுடைய லக்னாதிபதி சூரியனுக்கும் அந்த சனிக்கும் ஒத்து போறதே கிடையாது. ஆப்போசிட் பிளானட், ஆறு குடையனா வந்துடும். அவரோட எரியும் நெருப்பு பெட்ரோலை ஊற்றுவதை போல அங்க கேது வந்து லக்னத்திலே, கேது சனியை எரிக்கக்கூடிய நட்சத்திரம், கேதுடைய நட்சத்திரம், கேதுவும் சுய நட்சத்திரத்தில் அங்க பவனி வந்திருக்கிறது. எடுத்த உடனே பார்த்த எடுப்பில் என்னுடைய அனுபவம் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் ஜோதிட துறையில் பார்க்கிறேன், கணக்கெடுக்கிறேன், இந்த பெண்ணுக்கு திருமணம் முடிஞ்சு. அதற்கு அந்த பெண் பார்த்தீங்கன்னா, அந்த தகப்பன் ஐயா என்னுடைய மகளுடைய முகத்தை கொஞ்சம் பாருங்க ஐயா, எவ்வளவு அழகான, எவ்வளவு பவ்யமான, அவ்வளவு அழகு புரிஞ்சி அந்த பெண் குழந்தைதான். நிச்சயமாக அதில் மறுக்கவே முடியாது. லக்னத்தில் கேது இருந்தாலும் லக்னத்தில் ராகு இருந்தாலும் மேக்சிமம் ஒரு 80% பேர் ரொம்ப அழகா இருப்பாங்கம்மா. அழகுக்கு பேர் போன கிரகமே ராகு கேதுகள் தான். லக்னத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவர் பார்க்க அப்படியே அம்சமா இருப்பார். பெண்ணாக இருந்தாலும் அப்படி பார்க்க ஒரு தேவதை போன்ற அப்சரச போன்ற அழகு ஜொலிக்கக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். ராகு கேதுகள் இருந்தும் அழகு அழகை இழந்தவர்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த நிலைப்பாடுகளை வைத்துத்தான் ஒருவருக்கு சோப்பு சீப்பு வரலாறு வரையும் எடுத்தவுடன் சொல்லிட முடியாது. அந்த அடிப்படையில் சொல்லும் பொழுது, ஏன் இவர்களுக்கு பிரிவினை? கணவன் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனால் பிரிவினை. எதனால பிரிவினை? கல்யாணம் ஆகி 1.5 மாசம் தான் வாழ்க்கை. ஏன் காரணம்னா, அந்த ஜாதகத்துக்கு 3வது இடம் தான் தாம்பத்திய சுகமா, ஆணாகட்டும் பெண்ணாகும். அந்த தாம்பத்திய சுகஸ்தானங்கிறது திரேகஸ்தானம், அதாவது போகஸ்தானம்னு வச்சான். அந்த சுக்கரனும் குருவும் அந்த ஜாதகத்தில் மிங்கிள் ஆகியிருந்தது. அப்போ போகஸ்தானத்துக்கு 6-8 இவர்களுக்கு டச் ஆகிருக்கிறதுனால, என்னதான் கணவனுடைய ஸ்தானம் நல்ல வலிமை பெற்று இருந்தாலும் இங்கு போகத்தை அனுபவிக்க முடியாத ஒரு தன்மை ஏற்பட்டதுனால அவர்களுக்கு ஒரு மைனஸான ஒரு கணவன் எப்படி வாய்க்கிறார்? கல்யாணம் ஆகுது, திருமணம் ஆகி கிட முதலிரவுக்கு அந்த தாய் முட்டுக்கட்டை போடுகிறார் தன்னுடைய மகனுடைய ஜாதகத்திற்கு. ஏன்னா ஜோசியர் வந்து இந்த நாள் சரியில்லை, அந்த நாள் சரியில்லை, இந்த மாதத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கடத்துவான். கல்யாணம் ஆயிடுச்சு, அந்த முதல் இரவுங்கிறது ஒன்று, ஃபர்ஸ்ட் நைட்டே ஒன்று நடக்கல, அந்த தாம்பத்திய சுகத்துக்கு தள்ளி போடணும். அப்புறம் நாட்கள் இன்னும் 2-3 நாட்கள் ஆகுது. ஏதோ நிச்சயமா சார், இதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என்னதான் நம்ம வந்து ஜாதகம் பார்த்து திருமணம் செய்தாலும் கூட, இந்த கணவன் மனைவி இடையே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வருது இல்லைங்களா? இதற்கான காரணங்கள் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் சார், தொடர்ந்து பேசுவோம். அதாவதுமா, அந்த பெண் ஜாதகத்துல அந்த தகப்பன் அந்த தாய் தன் மகள் ஜாதகத்தை கொடுக்கறாங்க. அந்த பெண் பிறந்திருப்பது சிம்ம லக்னம், லக்னத்துல சனி, லக்னத்துல கேது அமர்த்தப்பட்டிருந்தது. அப்ப இந்த சிம்ம லக்னத்துக்கு கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்தீங்கன்னா அந்த சனி கேதுவோடையோ இல்ல ராகுவோடையோ இல்ல மைனஸான வேற சந்திரனோடையோ வேற ஏதோ ஒரு கோள்களோட கூடும் பொழுது, மைனஸ் அந்த புதன் சுக்கரனோட கூடும் போதெல்லாம் நல்ல சுபிச்சமான வாழ்க்கை ஏற்பட்டுறது. இல்ல 2வது இடத்திற்கு தர்மகர்மாதிபதி யோகங்கள் விழுந்தாலும், ஆனால் இவர்களுக்கு மேக்சிமம் இந்த சிம்ம லக்னக்காரர்களுக்கு 85% வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் தோத்துடுதுமா. சிம்ம ராசியை சொல்லலை, சிம்ம லக்னத்தை உடனே ராசி எடுத்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்காக சொன்னேன். அப்போ இந்த ஜாதகத்துக்கு சனி ஒரு கேதுவோட கூடி கேதுவோட நட்சத்திரம் பெற்றிருக்கிறது, இதுவே ஒரு தோஷம், இதுவே ஃபர்ஸ்ட் லைஃப் போயிடும். ரெண்டாவது, இந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை என்ன அப்படின்னா, இந்த சுக்கரனும் குருவும் மிங்கிளாக இருந்தது அந்த ஜாதகத்தில். அப்போ 3வது இடம் தான், ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 3வது இடங்கு தான் போகஸ்தானம், தாம்பத்திய உறவு கொள்ளக்கூடிய ஒரு ஸ்தானம்ன்றது. 7வது இடத்தையும் நம்ம சொல்லலாம், அது காமஸ்தானம்னு சொல்லலாம். அந்த 3வது இடத்திற்கு 6-8 சகிதம் பெற்றனால இவர்களுக்கு சரிவர அந்த போகம் இவர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இவர் யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த பெண்ணுக்கு, இதுதான் எழுதப்பட்ட ரூல். அப்போ முதல் கணவன் எப்படிப்பட்ட ஆண்மை இழந்த ஒரு தன்மையை இழந்த ஒரு கணவனாக கிடைக்கிறார். திருமணத்திற்கு முன்பே பார்க்கும்போது இதை கண்டுபிடிக்க முடியாதா சார்? அதுதான் இவர்களுக்கு தோஷமான கணவன் வரணும், இந்த போக சொன்னும் அற்பமா இருக்கணும். அரைவேக்காடான ஜோதிடர்களும் இன்னைக்கு பூ உலகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு வயிற்று பிடப்பாக ஜோதிட பிடப்பை பாக்குறவங்களும் நிறைய இருக்காங்க. நல்ல திறமையான ஒவ்வொரு மாவட்டத்திலும், ஒவ்வொரு கிராமத்திலும், ஒவ்வொரு நகரத்திலும், ஒவ்வொரு மாநிலத்திலும் திறமை வாய்ந்த ஜோதிடர்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்போ அந்த நேரமும் காலமும் இவர்களுக்கு மைனஸான ஒரு இடத்துல போய் நல்லா பார்த்துட்டு இருப்ப ஒருத்தர் அவர்கிட்ட போய் மைனஸ் ஆயிடுச்சு, என்னையா இத்தனை வருஷமா நல்லா பார்த்தாருங்க என் குடும்பத்தில், அவர் ஏதோ ஒன்று காக்கா உட்கார பணம் பண்ணதோ ஏதோ ஒன்று சொல்லி அது நடந்துகிட்டே இருந்திருக்கும், அதை நம்பி 3 வாரத்தில் நடந்தோம் 4வது அந்த ஜோசியர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு போய் 4வது மொத்தமாக ஒரே மைனஸில் எல்லாம் குடும்பமே இது நடுத்தருவுக்கு வந்ததையும் நான் பார்த்துருக்குறேன். அப்போது அரைவேக்காடுகள் இருக்கத்தான் செய்ய, நுனிப்புள்ளை மேய்ந்தவர்கள் அடிக்கட்டினுடைய தன்மையை பார்க்க தவறிய காரணத்தினால இப்படிப்பட்ட சோகங்களும் இவர் ஜாதத்தால் நிகழணும், இப்படிப்பட்ட ஜோதிடர் இவர்களை அணுகணும், இது எழுதப்பட்ட ரோல். அப்போ அந்த போகத்துக்கு அந்த தாம்பத்திய உறவு கிடைக்காமல் போனதுக்கு காரணம் அந்த தாய் வந்து ஒவ்வொரு நாளும் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை தள்ளி போட்டு போறாங்க. சரி, இதனால இப்படி தடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தன்னுடைய ரகசியமா தன்னுடைய அப்பா கிட்டையும் தாப்புன்னு சொல்லும்போது, சரி அனிமூனை வேற இடத்துல வைக்கிறாங்க, வெளியூர்ல ஒரு ஊட்டியோ ஒரு கொடைக்கல வேற ஒரு இடத்துல வச்சு. அப்போ அந்த இடத்துக்கு போகும்போது கரெக்டா போகும்போது அந்த பையன் அந்த ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அந்த ரூமுக்கு அறைக்கு உள்ள போகும்போது, அம்மா நாங்க அந்த மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது பாத்ரூம்ல போய் ஃபோன் பண்ணிடுறான், இந்த மாதிரி விவரம் இந்த மாதிரி கூப்பிடறோன்னா கரெக்டாக அங்கேருந்து ஃபோன் வருது, எங்கள் அம்மாவுக்கு இருதய வலி,
வரலன்னா ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடந்து அந்த தகப்பன் சொல்லும்போது என் குழந்தைக்கு பாருங்க ஐயா இப்படிப்பட்ட ஒரு கணவன் வச்சுட்டோம் அதனால நாங்கள் விவாதத்து பண்ணிட்டோம். ரெண்டாவது லைஃபாக அது நல்லா இருக்குமா? ரெண்டாவது லைஃபுங்கிற 11 நல்லா தான் இருக்கு. ஆனால் இவர்களுக்கு போக சுகம் என்பது இந்த ஜாதகத்தில் அற்பந்தான், இதை மாற்றவே முடியாதம்மா. மூன்றாம் இடம் தான் ஒரு தாம்பத்திய சுகம். அதனால 2, 5, 7, 11 இந்த ஸ்தான பலகம் நம்ம பார்க்கணும். அதே போன்று மூன்றாம் இடம் தான் போகஸ்தானம், மறுபோகஸ்தானம், அயன சயன போகம்ன்றது 12 இதெல்லாம் நான் பொருத்தத்திலே டெப்தா பார்த்துருவோம். அப்படி பார்க்கும்போது கண்ணோட்டமா பார்க்கும்போது முன்னோட்டமாக தெரியும். அனுபவங்கிறது கிட்டத்தட்ட 40 சொன்னேன் இல்லையா, நான் தான் பெரிய ஜோதிடர்னு சொல்ல வரலம்மா. எழுதப்பட்ட விதியை யார் சொன்னா என்ன? நிச்சயமா சரிங்க. தோஷம் அப்படின்னு சொல்லும் போது மாங்கல்ய தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதனை குறித்து சொல்லுங்களேன். மாங்கல்ய தோஷம்னு சொன்னா நிறைய வகையில இருக்குமா. கணவன் இறந்து தோஷமாகிறது ஒரு வகை, கணவனுக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டு அதனால கொண்டு போய் மாங்கல்யத்தை கொண்டு போய் கோயில் உண்டி எல்லாம் பால் சன்னிதானத்துல போட்டுறம்மா, ஆத்தா தாயா மாரியாத்தா என்னுடைய மக என்னுடைய கணவனை காப்பாத்துன்னு சொல்றது ஒரு வகை. இதனால இந்த தோஷம் நிவர்த்தி ஆகுமா? தாலி எடுத்து உண்டியல்ல போடுறதுனால பெண்ணுடைய தோஷம் நிவர்த்தி ஆகுமா? இது தாலி எடுத்து ஒரிஜினலா அந்த தாலி போடும் போது நிவர்த்தி ஆகுமா? இதுவும் ஒரு வகையான நிவர்த்தி தான்மா. அப்போ இவர்கள் நான் சொன்னதுனாலயோ மற்ற ஜோதிடர்கள் சொன்னதுனாலயோ போட போறதில்ல. ஒரு பெண் பாருங்களேன், அப்போ இதை சொல்லும் பொழுது நினைவுக்கு வருகிறது, கும்பலக்னத்தில் பிறந்திருக்கிறார். கும்பலக்னத்தில் 7 இடத்துல சனி, சனியை இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி மக நட்சத்திரத்தில் முத்திரை பதித்திருக்கிறது அந்த சனி. சனி கேது பாருங்கள் அந்த 2 இடத்துல. அப்போ குடும்ப ரீதியில் பிரச்சனைகள் நிலவ வேண்டும், கணவனுக்கு விபத்து கண்டங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ இது ஒரு பிரச்சனை இருக்கிறனால அந்த ஜாதகத்தை நான் பார்க்கிறேன். பார்த்த உடனே அம்மா உங்களுடைய கணவருக்கு உடல் ரீதியான பிணிகளை ஏற்படுத்தும், இல்லை வாகன ரீதியான சிக்கலை ஏற்படும். அப்போ இந்த சனி திசை சனி புத்தியில் மிகவும் கவனமாக இருக்கணும். ரெண்டாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் மாங்கல்யத்துக்கும் சோதனை வருகிறது, அதனால முன்னேற்பாடாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாங்கல்யத்துக்கு சோதனை வரும்னா அந்த 8 இடத்திற்கு அந்த சனி பாருங்களேன், அப்போது 6 சத்ரு ரோகரணாதிபதியாக அந்த சனி ஏறிக்கக்கூடிய நட்சத்திரம் கேது நட்சத்திரம், அந்த 8 இடத்திற்கு கேது 7 வந்துடும். அப்போ லக்னம் வந்து கும்பலக்னம், கும்பலக்னத்துக்கு 8 கேது, அந்த கேது இயக்கக்கூடிய நட்சத்திராதிபதி சனி, அப்படியே ரிப்பீட்டா சார பரிவர்த்தனை இருக்குது. கணவனுக்கு பாருங்க கரெக்டாக வந்து 7 கழிச்சு சனி திசையில் சனி புத்தி சுயாந்திரம் ஓடிட்டு இருக்கு, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட். அப்போ அந்த மாங்கல்யத்தை நான் சொல்றதுனால அவங்க போடலை, ஒன்று. ரெண்டாவது ஆக்சிடென்ட் ஆகுது, அதனால பல்லுகள் எல்லாம் உடையுது, கை கால்களுக்கெல்லாம் சில இது ஆகும். அப்போ ரெக்கவர் ஆகி திரும்பி ஒரு 6-7 கழிச்சு மீண்டும் வர்றார், முடித்து விடுகிறேன்னம்மா ஒரே நிமிடத்தில். ரெக்கவர் ஆகி வர்றாரு, மீண்டும் பார்த்தீங்கன்னா மாங்கல்ய ரீதியான உங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது, மாங்கல்யம் திருட்டு போகணும்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா நீங்கள் கொண்டு போய் ஆட்டோமேட்டிக்காக உண்டியில் போட்டுருங்க. மீண்டும் என்னை ஜாதகம் பார்க்க வருகிறார், ஏன்னா மாங்கல்ய தோஷங்கிற தழுவப்பட்டிருக்கிறது 3 அந்த 3 வரலாம் சனி திசனுடைய ஆதிக்கம் இருக்கிறதா? அப்போ அந்த அடிப்படை சொல்லுகிறேன், அப்போ பெங்களூரில் தான் அந்த பெண்மணி இங்கிருந்து வந்து பார்த்துட்டு பெங்களூர் தான் நடைபாதையில் போய்கிட்டு இருப்போம். அப்படியே பைக்கில் தன் கணவனும் தன் மனைவியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அருகாமையில் இருக்க மருத்துவமனைக்கு போகும்போது கணவன் முன்னாலே அந்த மாங்கல்யம் பறிக்கப்படுகிறது. அப்போ 2 பைக்கில் வராமல் அடிச்சுட்டு போயிடறாங்க. கரெக்டாக எல்லாமே அந்த மாங்கல்யத்தினுடைய செதறி இருந்த அந்த குண்டு காசுகள்லாம் தவறி அந்த மாங்கல்யம் மட்டும் அந்த அவங்ககிட்ட திருடன் கையில் வழிப்பறியாக சிக்குகிறது. அப்போது இங்கே எழுதப்பட்டிருக்கக்கூடிய விதிப்பயன் ரீதியாகத்தான் எல்லாமே. அப்போது நான் நிறைய சொல்ல துடித்தாலும் நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 7:30 மணி வரையில் நம்ம சந்திக்கிறோம். என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் சென்னையில் என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு, இங்கே நெற்குன்றத்துக்கு அருகாமையில் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கே சந்திக்க வேண்டுமென்றால் சென்னையில் ஒவ்வொரு வாரம் செவ்வாய் புதன் வியாழன் 3 சந்திக்கலாம். அது மட்டுமல்லாமல் கரூர்லையும் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது, அங்கே சந்திக்க வேண்டுமென்றாலும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் 4 சந்திக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்க்க தவறியவர் கூட என்னுடைய யூடியூப் இருக்குங்க, ஆஸ்ட்ரோ பரணி பால்ரன் யூடியூப்ல, அதை லிங்க் பண்ணி பார்த்தீங்கன்னாவே என்னுடைய நிகழ்ச்சி இதுக்கு முந்தைய நிகழ்ச்சியாகட்டும் இந்த நிகழ்ச்சியாகட்டும் இனிமேல் வரக்கூடிய நிகழ்ச்சியாகட்டும் ஏனைய நிகழ்ச்சிகளையும் அந்த யூடியூப் ஆஸ்ட்ரோ பரணி பால்ரன் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே புதன்கிழமை காலை 7 சந்திக்கிறோம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிடம் குறிப்பாக ஜாதகம் குறித்த அற்புதமான பல விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார், மிக்க நன்றி. இவ்வளவு நேரம் நம்ம ஜோதிடம் குறித்த நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக உங்களுக்காகவே இன்றைய ராசி பலன் காத்துட்டு இருக்கு. இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.